தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஒரே நாடு ஒரே சட்டம் கைவிடப்பட வேண்டிய ஒரு முன்னெடுப்பு எழுதியவர் நெல்லை ஜெய்சிங் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு நடத்தப்பட்ட சனத்தொகை மதிப்பீட்டின்படி இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் மக்களை கொண்ட இலங்கை பெரும்பான்மையான சிங்கள மக்களையும் சிறுபான்மையினரான இலங்கை தமிழர்கள் முஸ்லிம்கள் மலேக தமிழர்கள் ஆகியோரையும் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கு வாழும் மக்களின் சனத்தொகை வீதம் அவர்களது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் பௌத்தர்கள் எழுபது இரண்டு வீதமாகவும் இந்து சமயத்தவர்கள் பன்னிரண்டு ஆறு வீதமாகவும் இஸ்லாமியர்கள் ஒன்பது வீதமாகவும் கிறிஸ்தவர்கள் ஏழு தசம் நான்கு வீதமாகவும் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு பல்வேறு இனத்தவர்களும் மதத்தவர்களும் வாழும் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்ததுடன் கடந்த காலங்களில் ஓரளவு தன்னிறைவு பெற்றிருந்த உணவு உற்பத்தியும் கூட இன்று அரசின் முரண்பட்ட விவசாய கொள்கை காரணமாக உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் வீதியெங்கும் உணவுக்காக அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது கோவிட் தொற்று காலத்தில் இறக்குமதிக்கான வெளிநாட்டு செலாவணி இன்றி உணவுப் பொருட்களுக்கு மக்கள் வரலாறு காணாத சிரமத்தை அனுபவிக்க நேர்ந்தமையை உலகமே அறியும் எரிபொருள் சமையல் எரிவாயு பால்மா காய்கறிகள் பொருட்கள் என அனைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில்தான் இலங்கைக்கு ஒரு சட்டம் மட்டும் போதுமானது என்ற கோஷம் ஆளும் கட்சியான இலங்கை பொதுஜன முன்னணியால் குறிப்பாக அதிபர் கோத்தாபை ராஜபக்ஷ மற்றும் அவரது அண்ணன் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோரால் முன்வைக்கப்பட்டு பரவலாக பிரசாரப்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதிபர் தேர்தலின் போது ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வரப்படும் என கோதாபய ராஜபக்ச வாக்குறுதி அளித்து தேர்தலை எதிர்கொண்டார் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் நடந்த நாடாளுமன்ற முதல் அமர்வில் அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையிலும் ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வரப்படும் என்று கூறியுள்ளார் உண்மையில் இப்படியொரு சட்டம் வருவதனால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படும் மக்கள் அனைவரும் சுபீட்சமடைந்து விடுவார்கள் என்றோ கூற முடியாது மாறாக ஏற்கனவே பாரிய அளவில் வளர்க்கப்பட்டுள்ள இனங்களுக்கு இடையேயான இனமுரண் மேலும் அதிகரித்து நாட்டில் அமைதியற்ற சூழ்நிலையில் மக்கள் வாழ வேண்டிய நிலை உருவாகவே அது வழிவகுக்கும் என்பதையே இலங்கையின் அரசியல் வரலாறு காட்டுகிறது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் ஆங்கிலேயரிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற போதே இலங்கையில் ஒற்றை ஆட்சி அரசு நிறுவப்பட்டு விட்டது என்பது வரலாறு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் முதலாவது குடியரசு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போதும் அதே ஒரே நாடு ஒரே சட்டம் நீடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் திரு ஜே ஆர் அவர்கள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து அதிபர் ஆட்சி முறையை அமுல் நடத்திய விகிதாசார பிரதிநிதித்துவ முறையினை கொண்டு வந்து அனைத்து மக்களுக்குமான இதனால் சிறுபான்மை அங்கத்தவர்கள் குறிப்பிடத்தக்க அளவில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றனர் குறிப்பாக மளிக மக்கள் முன்பை விட பல மடங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை இதன் மூலம் முடிந்தது ஆயினம் அப்போதும் நிலவியது ஒற்றையாட்சி முறையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜீவ் ஜெயவர்தன உடன்படிக்கையின் பிரதிபலனாக அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட பதிமூன்றாவது திருத்தம் காரணமாக அதிகார பரவலாக்கும் வகையில் மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டன சிங்களத்துடன் தமிழ் மொழிக்கும் அரசகர்ம மொழி அந்தஸ்து வழங்கப்படும் என்ற சரத்தும் சேர்க்கப்பட்டது இது இலங்கையின் எல்லா பிரதேசங்களின் வளர்ச்சியையும் மக்களின் அரசியல் பங்களிப்பையும் அதிகரிக்கும் என்ற நோக்குடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் திருத்தமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு முதல் இன்று வரை இலங்கையில் இவ்வரசியலமைப்பின் அடிப்படையிலேயே ஆட்சி நடைபெற்று வருகிறது கடந்த நாற்பத்து இரண்டு வருடங்களில் இருபது முறை இவ்வரசியலமைப்பு திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இன்றும் கடந்த சில காலங்களிலும் ஆட்சியில் இருந்த ராஜபக்ச சகோதரர்கள் இவ்வரசியலமைப்பில் தமது தேவைக்கு ஏற்ப திருத்தங்களை செய்து வந்துள்ளனர் அமைப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கோ சமூக ஒருமைப்பாட்டுக்கோ தடையாக இருந்தது இல்லை என அரசியல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர் எனினும் அமைப்பு நீக்கப்பட்டு மீண்டும் பழைய முறையிலான ஒற்றையாட்சியை நிலைநிறுத்தும் புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை கொண்டுள்ள இன்றைய இலங்கை அரசின் ஆட்சி கூடத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் அதற்கான வேலை திட்டத்தையும் தொடங்கிவிட்டனர் இன்றைய இலங்கை அரசு பழைய வகை ஒற்றையாட்சி முறையை நோக்கி திரும்ப செல்வது ஆபத்தானது என இலங்கை சிறுபான்மை மக்களும் அரசியல் நிபுணர்களும் கூறி வந்த போதும் ராஜபக்ஷ குடும்பம் உட்பட்ட சிங்கள பௌத்த பேரினவாதிகள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதில் உறுதியாக இருக்கின்றனர் இலங்கையின் வரலாற்றில் காலத்துக்கு காலம் பல்வேறு சட்டங்கள் மண் சார்ந்தும் இனம் சார்ந்தும் கடைபிடிக்கப்பட்டு வருவதை காணலாம் குறிப்பாக ரோம் டச்சு சட்டம் ஆங்கிலேய சட்டம் தேச வளமைச் சட்டம் கண்டிய சட்டம் இஸ்லாமிய சட்டம் போன்றவற்றை நீக்கி சிங்கள பௌத்த நாடாக பிரகடனப்படுத்துவதே ஆட்சியாளர்களின் நோக்கமாக தெரிகின்றது ஒரே நாடு ஒரே சட்டம் மூலம் பௌத்த சிங்கள மேலாதிக்கத்தை தமது கட்சி மட்டுமே யாப்பின் வாயிலாக நிலைநாட்டியது என்ற நம்பிக்கையை சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியில் உருவாக்குவது இவர்களின் முக்கிய நோக்கமாகும் விடுதலை அடைந்தது முதல் இன்று வரை இலங்கை அரசியல் என்பது இன முறுகலை மையப்படுத்தியே நகர்ந்து வந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக ஷரியத் போன்ற சட்டங்களை நீக்கி ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வருவோம் என தேர்தலில் பிரதான கோஷமாக சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியில் பிரசாரம் செய்தனர் இலங்கை இந்தியா போன்ற மக்களாட்சி நாடுகளில் வாக்கு வங்கி அரசியல் நடப்பதால் இந்தியாவிலும் இஸ்லாமிய சட்டங்களுக்கு மாற்றாக பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என்ற அரசியல் தேர்தல் கோஷம் பாஜகவினால் காணலாம் மக்களாட்சியில் பெரும்பான்மை இனத்தவர்கள் அல்லது பெரும்பான்மை மதத்தவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது இதனை சாதகமாக கருதும் ஆட்சி அதிகாரம் புரிவோர் தங்களின் இன மத மொழி பண்பாட்டு கலாச்சாரத்தை மற்றவர்கள் மீது குறிப்பாக சிறுபான்மையினர் மீது திணிக்க முயல்வது ஜனநாயக நடைமுறைக்கு எதிரானதாகும் சிறுபான்மையினர் தங்களின் இன மத பண்பாட்டை பேணுவதற்கு உரிய இடம் அளிக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமையாகும் ஆனால் அதற்கு மாறாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் பெரும்பான்மையின ஆதிக்கமே தொடர்ந்து காணப்படுகிறது ஒரே நாடு ஒரே சட்டமன்ற இலக்கை நோக்கி நகரும் இலங்கை தேசம் நான்காவது அரசியல் யாப்பை உருவாக்க முனைந்து நிற்கிறது ஆனால் அதன் உள்ளடக்கம் நோக்கம் என்பவற்றை வெளிப்படையாக இன்னமும் மக்களிடம் தெளிவுபடுத்தவில்லை எனினும் அரசியல்வாதிகளின் அரசியல் ஆய்வாளர்களின் விமர்சனங்களில் இருந்து சிலவற்றை பொதுமக்கள் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக வலுவான ஒற்றையாட்சி பண்புகளை அதிக அளவில் உள்ளடக்க முயல்கின்றது என கூறப்படுகிறது இலங்கை அரசில் பௌத்தத்துக்கு முதன்மை இடமும் சிங்கள மொழி நாடெங்கும் நிர்வாக மொழியாக ஆக்கப்பட வேண்டும் என்பதும் பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தல் வேண்டும் என்பதும் ஒற்றையாட்சியின் எதிர்பார்க்கையாகும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாவது குடியரசு யாப்பில் இவை அனைத்தும் குறிப்பிடத்தக்கதாகும் இந்தியாவிலும் அண்மை காலங்களில் ஒரே நாடு ஒரே சட்டமன்ற கோஷம் ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினாறு முதல் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இதனை கூறி வருகின்றார் இது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முக்கிய திட்டமாகும் இந்தியாவில் நூற்றுக்கணக்கான மொழிகளை பேசுவோர் வாழும் நிலையில் இருபத்தி இரண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன பெரியதுமாக முப்பத்தி ஏழு மாநில பிரதேசங்கள் உள்ளன இந்துக்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சீக்கியர் என பல மதத்தினர் கோடிக்கணக்கில் வாழ்கின்றனர் ஏராளமான வெவ்வேறு பட்ட ஆழமான கலை கலாசார பண்பாடுகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ஒரே நாடு ஒரே சட்டமன்ற வரைவை முன்னெடுக்க இந்தியாவும் முனைப்பை காட்டி வருவது தெற்காசிய நாடுகளின் சனநாயக தன்மைக்கு ஊறு விளைவிக்கும் செயலாகும் இலங்கை இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளும் தங்களிடம் உள்ள நாடாளுமன்ற அங்கத்தவர்களின் பெரும்பான்மை என்ற ஒரே ஆயுதத்தை பயன்படுத்தி சனநாயக கட்டமைப்பை மாற்றியமைக்க முயல்வது ஏற்புடையதல்ல இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியம் அதிகம் இருக்கிறது இந்தியாவில் கல்வி அறிவு இல்லாதவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்பவர்கள் பல கோடி பேர் இருக்கும் நிலையில் ஒரே நாடு ஒரே சட்டம் அவசியமற்றதாகும் இந்திய அரசாங்கம் நாடு முழுவதும் ஒரே ஆதார் அட்டை திட்டத்தை அமல் நடத்தி அதனூடாக ஓட்டுநர் உரிமம் வருமான வரி அடையாளகன் குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை என பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைத்து ஒரே தேர்தலையும் நடத்தி ஒரே சட்ட வடிவாக்கத்தையும் கொண்டுவர தீவிர எண்ணம் கொண்டிருப்பதை காண முடிகிறது இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியர் என்ற உணர்வு உயர்ந்து காணப்படுகிறது இவ்வுணர்வு தனியொரு சட்டத்தால் மொழியால் மதத்தால் வந்தது அல்ல முப்பத்து ஏழு ஒன்றியங்களின் கூட்டமைப்பே இந்திய தேசம் வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியாவின் பலம் அதனை சிதைக்கும் வகையில் ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வர முயல்வது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதே போன்ற செயற்பாட்டை இலங்கையும் மேற்கொள்ள தொடங்கி இருப்பது கவனிக்கத்தக்கது இரு நாடுகளுமே ஏனைய சிறுபான்மையினரை கொள்ளாமல் செயற்பட முயல்வது ஜனநாயகத்துக்கு பேராபத்தாகும் இலங்கையில் புதிதாக உருவாக்கப்பட அரசியலமைப்பு 13வது பதிமூன்றாவது அரசியல் திருத்தத்தை நீர்த்து போக அல்லது பல்லவீனப்படுத்த முயல்வதுடன் சுய நிர்ணய கோரிக்கையையும் இல்லாமல் செய்ய முயல்வதாக தெரிய வருகிறது உள்நாட்டு போராக வளர்ச்சியுற்ற இன பிரச்சனையை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதே பதிமூன்றாவது அரசியல் திருத்தமாகும் அதன் வாயிலாக சிங்களவர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் உட்பட ஒன்பது மாகாணங்களும் சுயமாக முடிவுகள் எடுக்கும் வகையில் அதிகார பகிர்வு கிடைப்பதற்கு உறுதிப்படுத்தப்பட்டது நிர்வாகத்தை பொறுத்தவரையில் சிங்களத்துடன் தமிழும் அதிகாரப்பூர்வ மொழியாகியது ஆங்கிலம் இணைப்பு மொழியாகியது கல்வி உடல் நலம் விவசாயம் வீட்டு வசதி காணி நிலம் காவல்துறை போன்ற பிரிவுகளில் அதிகாரம் வழங்கப்பட்ட நிதி அதிகாரங்களில் உள்ள கட்டுப்பாடுகள் காரணமாகவும் அதிபரின் அளவுக்கு அதிகமான அதிகார குவியல் காரணமாகவும் மாகாணங்களால் பெரிதும் முன்னேற்றம் காண முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் எனினும் பதிமூன்றாவது திருத்தம் வாயிலாக தமிழ் பிரதேசங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக போதிய அதிகாரம் இல்லை என தமிழர் அமைப்புகளும் குறை எனும் வரலாயின அரசியல் இந்தியாவின் மேலாதிக்கம் என விமர்சிக்கப்பட்ட போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இதனை அதிகார பரவலின் தொடக்க புள்ளியாக கருதலாயினர் எனவே ஒரு சில தமிழ் கட்சிகள் நீங்களாக பெரும்பாலான வடகிழக்கு தமிழ் அமைப்புகள் பதிமூன்றாவது அரசியல் சீர்திருத்தம் தொடர்பாக இந்திய அரசின் உதவியை நாடியுள்ளன இத்திருத்தம் வருவதற்கு இந்தியாவே முழு முதற் காரணமாக இருந்துள்ளமையால் இதில் தலையிட்டு இணக்கமான ஒரு நிலையை அடைய இந்தியா அழுத்தம் தர வேண்டிய தார்மீக பொறுப்பு இந்தியாவுக்கு இருப்பதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இலங்கையில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க பதிமூன்றாவது அரசியல் சீர்திருத்தத்தை இந்தியா பயன்படுத்தலாம் என்ற ஒரு கருத்து கூறப்பட்ட அதிகாரம் மிக்க மாகாண சபைகளை இலங்கையில் உருவாக்க முன் வராது என்றொரு கருத்தும் நிலவுகிறது சில தமிழமைப்புகள் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்த போதும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை அதற்கு ஏதுவாக இல்லை என கூறப்படுகிறது எது இருந்த இருந்தபோதும் எதிர்காலத்தில் சமஷ்டியை நோக்கிய நகர்வுக்கு மாகாண சபைகள் ஒரு நுழைவாயிலாக அமையலாம் என்பதால் பதிமூன்றாவது அரசியல் சீர்திருத்தம் மேம்படுத்தப்பட்ட வகையில் புதிய அரசியல் அமைப்பிலும் இடம்பெறுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அதனை நீக்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் நடைமுறையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட மூன்றாவது இடம்பெற்றுள்ள முக்கியமான முறையாகும் நாட்டில் அனைத்து தரப்பினருக்கும் குறிப்பாக இன மத மொழி சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரக்கூடிய ஒரு சிறந்த அரசியல் நடைமுறையாக இது கருதப்படுகிறது வடகிழக்கு இலங்கை தமிழர் இஸ்லாமியர் மலையக தமிழர் என பலரும் குறிப்பிடத்தக்க நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இன்று பெறுவதற்கு விகிதாசார தேர்தல் முறை பெரிதும் காரணமாக இருந்து வருகிறது இந்நிலையில் உட்பட சில தீவிரவாத சிங்கள பௌத்த அமைப்புகள் விகிதாசார முறைக்கு எதிராக குரல் கொடுத்து அதனை புதிய யாப்பில் நீக்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் புதிய யாப்புக்கு முன்னதாக இலங்கையில் தொகுதி வாரி தேர்தல் நடைமுறையில் இருந்ததால் மிக இலகுவாக ஆறில் ஐந்து என்ற அதி பெரும்பான்மையை ஜெய ஆர் பெற்று யாப்பை திருத்தி அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வர முடிந்தது என கருதும் ராஜபக்ஷ குடும்பத்தினர் விகிதாசார தேர்தல் முறையை நீக்க எண்ணம் கொண்டிருப்பதாக அரசியல் நிபுணர்கள் யூகிக்கின்றனர் அவ்வாறானதொரு நிலை ஏற்படுமாயின் அது சிறுபான்மையினருக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகமும் ஜனநாயக தாற்பயத்துக்கு முரணான செயலுமாகும் சிங்கள பௌத்த தேசியத்தை செழிப்படைய செய்யும் மற்றொரு வடிவமே ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனநாயக அமைப்பில் கலை பண்பாடு கலாசாரம் மொழி மதம் என்பவைகளும் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாகும் எனவே சட்டத்தின் முன் அனைத்து குடிமக்களும் சமமாக நடத்தப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் நாட்டின் ஜனநாயக சிறப்பு அம்சங்களை பாதுகாத்து பன்முகத்தன்மையை பேணி இன நல்லுறவையும் அமைதியையும் உறுதி செய்யும் வகையில் தெளிவானதொரு அரசியலமைப்பு இருப்பது அவசியமாகும் இலங்கையின் அரசியல் முன்னெடுப்பை பார்க்கும்போது புதிய அரசியல் யாப்பு மற்றும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பன ஒரு தலைப்பட்சமானதாக சிறுபான்மையினருக்கு எதிரானதாக அமைய அதிக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அதற்கான குழுக்களை நியமனங்கள் இருப்பதையும் காணலாம் நாட்டின் பலதரப்பட்ட மக்களின் கருத்துகளை கேட்டு அறிக்கை சமர்ப்பிக்க ஏற்படுத்தப்பட்ட செயல் அணியின் தலைவராக கலகுடா ஞானசார தேரர் என்ற சர்ச்சைக்குரிய பௌத்த நியமிக்கப்பட்டுள்ளார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரத்தில் இவரது தலைமையிலான பொதுபல சேனா என்ற தீவிர இனவாத அமைப்பு ஈடுபட்டதை உலகமே அறியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சில மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்தவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அதிபர் மைத்ரிபால சிறிசேனவினால் பொது மன்னிப்பு பெற்றவர் என்ற பெருமை இவருக்குண்டு குற்ற பின்னணி கொண்ட ஒருவரின் தலைமையில் மிக முக்கியமான யாப்பு விடயத்தில் அறிக்கையை தயார் செய்ய அனுமதிப்பது சிறிய இலங்கைக்கு பெரிய அவமானமாகும் மதமாற்ற தடைச் சட்டத்தை இலங்கையில் கொண்டுவர முடிந்ததா என வினா எழுப்பும் இந்த மதகுரு இலங்கைக்கு ஏற்ற வகையிலான சட்டத்தை உருவாக்குவதே தற்போதைய அவசியம் என்று கூறுகின்றார் மேலும் பிரஜைகளும் ஒரே விதமாக நடத்தப்படுவதை உறுதிப்படுத்துவது எதிர்பார்க்கப்படுவதாக அரசு அறிவிப்பு கூறுகிறது மறுபுறம் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இக்குழு அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்குமா என சந்தேகம் கொள்கிறது நாட்டில் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கின்ற நிலையில் அதிகாரங்களை பிரிதொரு கட்டமைப்புக்கு வழங்குவதால் மக்களின் இறையாண்மை பாதிப்புக்குள்ளாகும் என கூறும் சட்டத்தரணிகள் சங்கம் இச்செயலனி சட்ட வடிவம் கொண்டதல்ல என்பதால் அதன் நியமனமும் முறையற்றது என்று கூறி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆறு அன்று பணிக்குழுவுக்கான ஆணை வெளியிடப்பட்ட போது சிங்களவர்களும் இஸ்லாமியர்களும் இடம்பெற்ற குழுவில் இலங்கை தமிழர்களும் மலேக தமிழர்களும் இடம்பெற்றிருக்கவில்லை இதன் பின் நாடெங்கம் எழுந்த கண்டனங்களை தொடர்ந்து இரண்டு உறுப்பினர்கள் இக்குழுவில் இருந்து ஒதுங்கிய நிலையில் நவம்பர் இறுதியில் மூன்று தமிழர்கள் நியமிக்கப்பட்டனர் எனினும் அனைத்து இன மத மொழி மக்களையும் உள்ளடக்காத இக்குழுவின் மீது மக்கள் குறிப்பாக சிறுபான்மையினருக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படவில்லை இனவாத செயற்பாட்டில் ஈடுபடும் தீவிர மதப்பற்றுடைய தேரரின் நியமனம் தங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாக சில பௌத்த தேசியவாதிகளும் குறிப்பிட்டுள்ளனர் தங்கள் அல்ல சாரத தேரர் ஒரே நாடு ஒரே சட்டத்தை எதிர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இது ஒரு கேலிக்கூத்தான செயலணி என சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் குறிப்பிட்டுள்ளது இனப்படுகொலையின் இன்னும் பரிமாணமே இச்சட்டமும் குழுவும் என முன்னாள் வடக்கு மாகாண முதல்வர் விக்னேஸ்வரன் குறிப்பிடுகின்றார் கலகுடாத்தே ஞானசார தேரரின் பின்புலத்தை நன்கறிந்த மலேக முற்போக்கு முன்னணி தலைவர் மனோ கணேசன் அக்குழுவினை பற்றி கூறும்போது பையை திறக்காமலேயே பைக்குள் என்ன இருக்கின்றது என புரிகின்றது என குறிப்பிட்டுள்ளார் அனைத்து மக்களையும் பாதிக்கின்ற காலத்துக்கு உதவாத சட்டதிட்டங்கள் இருப்பின் அதனை மாற்றியமைப்பதில் தவறில்லை அதனை இருக்கின்ற அரசியலமைப்பு திட்டத்துக்கு உட்பட்டே செய்திடலாம் மாறாக ஒரு சமூகத்துக்கு சாதகமாகவும் மற்ற சமூகங்களுக்கு பாதகமாகவும் அரசியலமைப்பை மாற்ற முயல்வது மக்களாட்சி தத்துவத்துக்கு முரணானதாகும் இரு மொழி பேசுகின்ற இலங்கையில் பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் ஆகிய நான்கு மதங்களும் சிங்களவர் இலங்கை தமிழர் இஸ்லாமியர் இந்திய வம்சாவளி மலேக தமிழர் என நான்கு என தவறுகளும் வாழ்கின்றனர் இவர்களின் கலை கலாசாரம் பண்பாடு அனைத்தும் வெவ்வேறானதாகும் இந்நிலையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது தவறான ஒன்றாகும் நாட்டின் சமூக பொருளாதார நலன் கருதி சனநாயக சோசலிச குடியரசு என்ற பெயர் கொண்ட இலங்கை அரசு இம்முன்னெடுப்பை கைவிடுவது அவசியமான ஒன்றாகும்